தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முனைவர் திரு கௌதம சன்னா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் ஒரு 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி இறந்து கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆக போகுது. இது தொடர்பாக தொடர்ந்து செய்தியை சேகரித்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர் நக்கிரன் பத்திரிகையோட முதன்மை செய்தியாளர் திரு நக்கிரன் பிரகாஷ் அவர்கள். அவரை சில குண்டர்கள் வந்து தாக்கியிருக்கிறாங்க செய்தி சேகரிக்க கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது. பொதுவாகவே இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு புதுவிதமான ஒரு அச்சம் வந்து பரவலாக உருவாகி இருக்கிறது. எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, ஆனால் பிஜேபி மத்தியில் இருக்கிறதால அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துவது, அப்புறம் வந்து அவர்களை மிரட்டுறது, செய்தி சேகரிக்க விடாமல் தடுக்கிறது, அதுபோல் வந்து அப்புறம் மிரட்டுறது, இப்படி பல்வேறு செயல்களை வந்து தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டே வராங்க. வடநாட்டில் அது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. அவர்களுக்கு ஆதரவாக எழுதக்கூடிய ஊடகவியலாளர்களை வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறதும், எதிர்க்கக்கூடிய அல்லது அம்பலப்படுத்தக்கூடிய மக்களுக்காக நின்று போராடக்கூடிய பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், ஊடகத்தை தோழர்கள் இவர்கள் மீதெல்லாம் வந்து கடுமையான தாக்குதல்கள் நடத்துகிறத நம்ம வந்து பல செய்திகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். கல்புர்கியிலேருந்து கர்நாடகாவில் வந்து கௌரி லங்கேஷ் வரைக்கும் பல சான்றுகள் இருக்குது. அண்மையில் தான் சித்திகி காப்பான் கூட சிறையிலேருந்து ஜாமீனில் வெளியில் வந்தார். இப்போ இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாணவியுடைய மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்கிறது. அது கொலையா தற்கொலையா என்று இருதரப்புக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் கொலைதான் என்று நக்கிரன் வந்து தொடர்ந்து அதுக்கான ஆதாரங்களை வந்து செய்திகளை வெளியிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வெளியிடுறதுக்கு மூலமாக வந்து அந்த நக்கிரன் சந்திக்கக்கூடிய பல சங்கடங்கள், பலவிதமான மிரட்டல்களையும் தாண்டி அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் மிகவும் உறுதியாக நின்று கள்ளக்குறிச்சி மாணவிக்கு நீதியை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் வந்து வாதிட்டு வராங்க. அதுக்கான செய்திகளும் வெளியிடுறாங்க. ஒரு பத்திரிகை வந்து தான் நம்புகின்ற செய்திக்கு தன்னுடைய விசாரணையில் இது கொலை என்று நம்புச்சேன்னா அதுக்காக ஆதரவாக களமாட வேண்டியது அதனுடைய தார்மீக கடமை. அந்த கடமையிலிருந்து வழுவாமல் ஏறக்குறைய பல ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்களை தவிர பல ஊடகங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் கொஞ்சம் படிப்படியாக வந்து எப்போவுமே எல்லா மரணத்திற்கும் தொடர்ந்து ஒரே மாதிரியான ஆதரவு, ஒரே மாதிரியான அழுத்தம் வந்து நிலவாது. நாளாக ஆக அது வந்து அதனுடைய வீரியம் குறைஞ்சி ஒரு அதனுடைய ரொட்டீன் விசாரணை முறைக்குள்ளே போகும்பொழுது அதுக்கான தீர்ப்புகளுக்கு மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் நிர்பயா வழக்கிலும் நடந்தது. நிர்பயா வழக்கு வந்து டெல்லியில் வந்தப்போ நாடு முழுவதும் கொந்தளித்தாங்க. நடிகர்கள் கொந்தளித்தாங்க, நடிகைகள் கொந்தளித்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி சிலையின் முன்பு நடுராத்திரியில் வந்து பல நடிகைகள் ஒன்று கூடி மெழுகுவத்தி ஏற்றி வந்து நிர்பயா வழக்குக்கு நீதி காண வேண்டும் அப்படின்லாம் போராடினாங்க. பட் அப்படியெல்லாம் வந்து இந்த வழக்கில் வந்து அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து போராடலை. நிர்பயா வழக்கில் வந்து அப்படி நாடு முழுவதும் கொந்தளித்து போராடினாங்க. அதன் மூலமாக வந்து ஒரு பல தீர்வுகள் கிடைச்சாலும் கூட இந்த கேஸ் வழக்கு வந்து எத்தனை 1 வருஷம் 2 வருஷம் கழித்து தான் அதுக்கான தீர்ப்பே வந்தது. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்கின்ற தீர்ப்பு வந்தது. அவங்களுக்கு தூக்கு தண்டனையெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு வழக்குக்கான கால அவகாசம் என்பது தேவைப்படுது விசாரணைக்கு. விசாரணையெல்லாம் முடிஞ்சு அந்த சார்ஜ்ஷீட் ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு விசாரணை நடந்து அதற்கு பிறகு தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நடைமுறை இருக்குது. இப்போது கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் வந்து அந்த நடைமுறைக்குள்ளே அது போயிடுச்சு. அதனால் அந்த ஒரு பெரிய அழுத்தம் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து குறைஞ்சி போயிருக்கு. இந்த நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனசாட்சியை வந்து தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய நீதி தொடர்ந்து நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பல வழக்கறிஞர்கள் போராடுறாங்க, ஊடகத்தினர்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து நக்கிரன் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் பிரகாஷ் வந்து முன்னணி களப்பணியாளராக செய்தியாளராக இருந்து செய்திகளை சேகரிப்பதன் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆதாரங்களை வந்து அவர் மக்கள் மன்றத்தின் முன்னால் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கார். நேரடியாக வந்து அந்த மறைந்த மாணவியுடைய பெற்றோர்கிட்ட வந்து பேட்டி எடுத்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பார்வையை வந்து உருவாக்கினார், பார்வையாளர்கள் ஈர்த்தார். மக்களுக்கு வந்து இந்த செய்தி போய் சேர்ந்து
அந்த இறந்து போன மாணவியுடைய பெற்றோருடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்க, அவர்களுக்கான உணர்வுகள் எப்படி இருக்குன்ற விஷயத்தெல்லாம் வெளிமுக உலகத்துக்கு கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வந்து பணி அவர் ஆற்றியிருக்கின்றார். அதே போல் வந்து அந்த பள்ளி தாளர்களுடைய மனைவியினுடைய அம்மா பேசின பேச்சு வந்து நக்கீரன் தான் கொண்டு வந்து இந்த இதெல்லாம் நான் இருந்திருந்தால் இதெல்லாம் இவ்வளோ தூரம் பெருசாக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து வீடியோவாக எடுத்து போட்டு அந்த பள்ளிக்கூடத்தை அம்பலப்படுத்தினார். இப்போ வந்து இது போல் வழக்கு நிலுவையில் இருக்குது, விசாரணை நிலுவையில் இருக்குது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கொஞ்சம் எல்லாருக்கிட்டே ஒரு அமைதி நிலவினாலும் கூட மக்களுக்காக உண்மையாக நிற்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நக்கீரன் வந்து பேசுவது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் கூட இப்போ செய்தி சேகரிக்க சேனலில் போகும்போது பிரகாஷ் அவர்களை வந்து ஒரு வன்முறை கும்பல் ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் வந்து பின்தொடர்ந்து வந்து அவரை வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற போது அவர் கூட இருந்த கேமராமேனை அடித்து பல்லை உடச்சி அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு, அவர் சாப்பிட முடியாமல் இருக்கிறாரு, இவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதே நிலையில் வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து காவல்துறைக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கூட காவல்துறையிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படலை. ரெண்டாவது 20 பேர் வந்து அவரை துரத்தி கொண்டு வந்து 22 கிலோமீட்டர் துரத்துன்னு தான் தகவல் வந்திருக்குது. சினிமாவில் வர மாதிரி சேஸ் பண்ணிக்கிட்டு வந்து அவங்க காரெல்லாம் அடித்து நொறுக்கி அப்புறம் வந்து அவர்களுக்கு காயத்தை விளைவிச்சது வந்து அப்பட்டமான இது வந்து ஒரு கொலை வெறி தாக்குதல் மட்டுமில்லை, கொலை முயற்சி. ஸோ இந்த இவர்கள் வந்து அப்போ தாக்கப்பட்ட பிரகாஷ் அவருடைய கேமராமேன் உதவியாளர்களெல்லாம் இப்போ மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து துணை நிற்க வேண்டியது வந்து தமிழக மக்களுடைய கடமை, அவர்களை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அதில் ஆனால் காவல்துறை இதில் வந்து செயல்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தாக்குதல் முடிந்த பிறகு 5 பேர் கைது செய்திருக்கிறாங்க. ஆனால் 20 பேர் வந்திருக்கிறதா தாக்குதலில் சொல்லப்பட்டிருக்கு. மீதி 20 பேர் வந்து மீதி 15 பேர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது, அவங்களுக்கு ஈஸியாக கைது பண்ண முடியும். ஆனால் கள்ளக்குறிச்சி அந்த கலவரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வழக்கில் இன்றைக்கு கூட தேடி தேடி வந்து 450 பேர் குற்றவாளிகள்னு சொல்லி ஏறக்குறைய 600 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் இன்னும் கூட தேடி தேடி பிடிச்சி ஒரு அசாதாரணமான ஒரு பீதியை வந்து மக்கள் மத்தியில் காவல்துறை அங்கே உருவாக்கியிருக்குது. படித்த மாணவர்கள் இனிமேல் வேலைக்கு போக முடியுமா தெரியல, கைது செய்யப்பட்டவர்கள் வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போக முடியுமான்னு தெரியல. ஒரு பள்ளி செய்த தவறுக்கு அது கொலையாக இருந்தாலும் சரி தற்கொலையாக இருந்தாலும் சரி அது முறையாக விசாரித்து 2-1 நாளில் தீர்வு காணப்பட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறியிருக்காது. ஆனால் ரொம்ப நாள் வந்து அவங்க 5 நாளுக்கு மேலே அவங்க விஷயத்தை வந்து தள்ளி போட்டதின் விளைவு வந்து இவ்வளோ பெரிய விஷயமாக மாறினது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வியையும் பெரிய எழுச்சியையும் உருவாக்கிடுச்சு. தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தின போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தின மக்களுக்கு கலவரக்காரர்கள் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை வந்து போராட்டக்காரர்கள் மீது எடுத்தது மூலமாக இன்றைக்கும் அந்த பீதி மக்கள்கிட்ட எப்போ வந்து யார் அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற விஷயம் தொடர்ந்து நிலவிகிட்டே இருக்குது. ஆனால் இதை வந்து நேரடியாக களத்திலே போய் நின்று தட்டி கேட்டு அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கும் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரியும் தலைவர் திருமா அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சின்னு பேசுவது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து தமிழகம் முழுவதும் உருவாக்குச்சு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது வந்து பிரகாஷ் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது மிக வன்மையாக கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல கடுமையான நடவடிக்கைக்கு உட்பட்டது. அந்த அடிப்படையில் தலைவர் திருமா அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் ஆதரவாக இருக்கிறாரு, அவர் வந்து தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு கண்மூடித்தனமான இந்த கொலை வெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக கொலை முயற்சி வழக்கு தான் பதிவு செய்யணும். வெறும் அடிதடி ஒரு 20 பேர் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட் கேஸ் அவங்க மேலே போடுறதெல்லாம் இல்லாமல் வன்மையான கண்டிக்கப்பட வேண்டிய இந்த தீர்ப்பு இந்த குற்றவாளிகள் மீது, குற்றம் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தியது, கொலை முயற்சி செய்ய முயற்சித்தது, கொலை செய்ய தூண்டியது அவர்கள் பின்னாடி யாரோ இருக்கிறாங்க இல்லையா, யாரோ சொல்லி தானே அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி கொலை வெறி தாக்குதலை நடத்தியவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கையும் அவர்களை தாக்க தூண்டிய பள்ளி நிர்வாகத்தின் மீது கொலை முயற்சிக்கு தூண்டியதாக அவர்கள் மீதும் வழக்கு செய்யப்படணும். இல்லைன்னா அவங்க வந்து இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க.
ஸோ இதுக்கு முன்னணியில் இருந்தவர்கள் மீதும் பின்னணியில் இருந்தவர்கள் மீதும் உறுதியான நடவடிக்கை தேவைப்படுகிறது. கைது 5 பேரை கைது செஞ்சுருக்காங்க இப்போ வரைக்கும். அது அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து நீங்கள்லாம் அடிக்கடி குறிப்பிடுற ராஜசேகர்னு ஒருத்தர், அதிமுக ஒன்றிய கவுன்சிலர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். ஒரு சில சாதி அமைப்புகள் வந்து ஆள் பிடித்து கொடுக்குற வேலையை பார்க்குது, போலீஸ்க்கு இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஆளை பிடிச்சி கொடுக்குற வேலையை ஒரு சில அமைப்புகள் பண்ணுது அப்படின்னு. அந்த ராஜசேகரை இப்போ காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராஜசேகர் வந்து முன்கூட்டியே கைது செய்யப்பட வேண்டிய ஆள். ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் வந்து எல்லாரும் சந்தேகப்பட்ட 2 பேரை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல், இந்த பள்ளி தாளாளர் ரவிக்குமாருடைய மகனையும் தம்பியையும் காப்பாற்றினது மட்டும் இல்லாமல், அந்த மாணவியுடைய பெற்றோருக்கு மிரட்டல் விடுத்ததும் அவர் தான் அப்படின்றது அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போவே வந்து அவர் கைது செஞ்சுருக்கணும். அந்த ராஜசேகரை கைது செஞ்சுருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அவர்கள் எதை இந்த அடிப்படையில் செய்கிறாங்க? இந்த கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் எல்லோரையும் மிரட்டிவிட்டால் நீதி அமைதியாகிவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரே டிமாண்டு தான் வச்சுக்கிருக்கோம் நம்ம. இல்லை, கள்ளக்குறிச்சி மாணவியுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தில் வந்து அது கொலையாக இருந்தால் கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், தற்கொலையாக இருந்தால் தற்கொலை மீது தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொலை என்பதற்கான சான்றுகள் நிறைய இருக்கின்ற நேரத்தில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல் தப்பில்லை. இப்போ விசாரணைக்குள்ளே இருக்கிறதால பெருசாக இனிமேல் பேசணும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த ராஜசேகரை முன்பே கைது செய்திருந்தால் இவ்வளோ பெரிய சம்பவமெல்லாம் நடந்திருக்காது. இப்போ காலம் தாழ்ந்து இந்த சம்பவத்தில் வந்து கைது செய்தது வரவேற்கிறோம். அந்த வகையிலையாவது காவல்துறைக்கு வந்து நம்ம ஒரு பாராட்டு தெரிவித்து தான் ஆகணும். இதில் காலம் தாழ்த்தி செய்தாலும் கூட ராஜசேகரை கைது செய்தது என்பது சரியான நடவடிக்கை. முன்கூட்டியே கைது செய்யாதது என்பது கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 15 பேரையும் கைது செய்து அவர்களை வந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய டிமாண்ட். இதில் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பள்ளி தாளாளர் ரவிக்குமாரோட தம்பி அருள் சுபாஷ் இருக்கிறதாகவும் கூட சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? அருள் சுபாஷ் மட்டும் இல்லை, பள்ளி தாளாளர் ரவிக்குமார் கூட இருக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து சந்தேகப்படுறதுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்குதுன்னா தூண்டி யாருக்காக அவங்க வந்து தாக்குனாங்க? அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு, அந்த பள்ளிக்கூடத்தின் மீது வருகின்ற அழுத்தத்தின் மீது தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போது அவர்கள் வந்து யாருக்காக செய்தார்களோ அவர்கள் தான் தூண்டி விட்டுருப்பாங்க. அவங்க சொல்லி தூண்டி விட்டுருக்கலாம், சொல்லாமலும் தூண்டி விட்டுருக்கலாம். அதனால் அதில் ரவிக்குமாராக இருக்கட்டும், அந்த சுபாஷாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது விசாரணை நடத்தி அது உண்மை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் நக்கிரன் கோபால் அவர்கள் அவரோட யூடியூப் சேனலில் கூட நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவரே முன்னின்று பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட் இந்த விஷயத்தில் ஊடகம் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதால் நாங்கள் ஒதுங்கி தான் இருந்தோம். இப்போ பள்ளியை சீரமைக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே இப்படி ஒரு தாக்குறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபோனை திருட பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு வலுவான ஆதாரம் பிரகாஷ் அவர்கள்கிட்ட இருந்திருக்கு, அதை பிடுங்கணும்னு இவங்க துரத்திட்டு வந்திருக்கிறாங்களோ. அந்த சந்தேகம் நியாயமானது தானே? அவர் அங்கே போயிட்டு அந்த ஃபோனில் என்ன ரெக்கார்ட் பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை இனிமேல் பிரகாஷ் அவர்கள் அதை வெளியிட்டால் ஏதாவது அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளியே வந்தாலும் வரலாம். அதனால் அதை வந்து அவங்க மறைக்கணும்னு நினைக்கலாம். அந்த சந்தேகத்தில் வந்து இந்த மாதிரி விசாரணை வழக்குகளில் வந்து இந்த மாதிரி சந்தேகங்கள் வருவதுன்றது வரவேற்கத்தக்கது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதன் மூலமாக பல்வேறு விஷயங்களுக்கு விடை கிடைச்சிடும். ஸோ இதில் பார்க்கும்பொழுது வந்து பிரகாஷ் கிட்டே இருக்கக்கூடிய என்ன செய்தி அப்படின்றது வந்து விரைவில் அவர்கள் வெளியிட்டால் நல்லது. ஆனால் இந்த தாக்குதலை எந்த காலத்திலும் வந்து எந்த நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொரு அச்சத்தையும் கூட தெரிவிக்கிறாரு திரு நக்கிரன் கோபால் அவர்கள். அவரை கடத்த தான் முயற்சி பண்ணாங்க பிரகாஷ் அவர்களை, கடத்தி எரிச்சு கூட கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் கூட வெளிப்படுத்துகிறாரு. அந்த அச்சம் நியாயமானது தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஊடக வெளிச்சத்தில் வந்து இவ்வளோ வெளிப்படையாக அதை செய்வாங்களான்னு தெரியல. இவ்வளோ ஊடக வெளிச்சத்தில் ஒரு மூத்த செய்தியாளர் அடிக்கிறாங்கல்ல? ஆமாம், அதுதான் அந்த ஊடக செய்தியாளர் அடிக்கக்கூடிய துணிச்சல் இருக்கிறவங்க அவரை கடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே நம்ம மறுக்க முடியாது. அதனால் அந்த நக்கிரன் கோபால் அந்த குழுமத்தினருக்கு வந்து உரிய பாதுகாப்பு அரசாங்கம் வழங்கணும். பிரகாஷ்க்கு குறிப்பாக உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசனுடைய கடமை. இதில் பிரகாஷ் அவர்கள் சாதாரண பத்திரிகையாளரில் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகாலம் அனுபவம் கொண்டவர். சங்கரராமன் கொலை வழக்கு அவர் தான் நேரடியாக முன்னின்று விசாரணை பண்ணி செய்திகளை சேகரித்தார். சொத்து குவிப்பு வழக்கு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சம்மந்தப்பட்ட வழக்கையும் அவர் விசாரணை பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். நித்யானந்தா வழக்கை கொண்டு போய் சேர்த்தார். கள்ளக்குறிச்சியில் இறந்த மாணவி வழக்கை கூட மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். அவரை அடிச்சுட்டா மற்றவங்களாம் அடங்கிடுவாங்கன்னு பள்ளி நிர்வாகம் நினைக்குதா? அப்படி ஒரு நப்பாசை இருக்கலாம் ஏற்கனவே. இந்த மாதிரி ஏன்னா பிரகாஷுடைய வாயை அடைப்பதன் மூலமாக
ஒரு வழக்கு, இந்த வழக்குலேருந்து மற்றவங்க எல்லாரோட வாயை வந்து மூட முடியாது. ஊர்வாயை வந்து உலவாயை கூட மூடிடலாம், ஊர்வாயை மூட முடியாது, வாயை மூட முடியாதுன்னு ஒரு பழமை இருக்கு இல்லையா. அதுபோல் பிரகாஷ்ன்றது ஒரு சின்ன சாம்பிள். அவரை நீங்கள் வந்து அமைதியாக்குவதன் மூலமாக, தாக்குவதன் மூலமாக அவர் அமைதியாகிடுவார், அதனால் இந்த இஷ்யூ மறைஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய நப்பாசை தான். ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து இந்த வழக்கின் மீது ஒரு பெரிய கவனம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விக்கு விடையை கண்டுபிடிப்பதில் பத்திரிகையாளர்கள் ஊடகத்திலிருந்து தொடர்ந்து பயணப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பிரகாஷமுடைய வாயை அடைப்பதன் மூலமாக இந்த ஒட்டுமொத்த வழக்கின் மீதான தாக்கத்தை குறைத்து விடவே முடியாது, இன்னும் அதிகமாக்க தான் செய்யும். இதன் மூலமாக இறந்த மாணவியோட பெற்றோருக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்களோ இன்டெரக்டாக, நீங்களும் வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு மிரட்டி. இப்போவே சொல்லலை, அவங்க ஏற்கனவே அதை சொல்லிட்டாங்க. இதே ராஜசேகர் தான் ஏற்கனவே அந்த குடும்பத்து மிரட்டன்னு தான் அந்த அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த செய்தி வந்து ஒரு இரண்டாம் மிரட்டலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கலாம். அவங்களுக்கு சரி, ஒரு குறைந்தபட்சம் இந்த தன்னை வந்து தாக்குனவர்கள் வந்து தாக்குவதாக மிரட்டவர்களுக்கு ஒரு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதனால் இனிமேல் அச்சப்படுறதுக்கு கொஞ்சம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்ட தொடங்கி இருக்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதில் பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த 5 பேருக்கும் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிடுச்சு. ராஜசேகர் மோகன் யாரையுமே கைது பண்ணலை. ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு. இல்லை, அந்த வழக்கு வந்து நீங்கள் சொன்ன போல் அந்த 5 பேருக்கு உயர்நீதிமன்றம் பிணை கொடுத்தாலும் கூட இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து அவங்க போயிருக்கிறாங்க. இது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் வந்து அந்த பிணை வந்து ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அது அல்ட்ரா வைரஸ் அப்படின்றத கான்செப்டுக்குள்ளே அந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கிறதால அங்கே பிணை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நான் உணர்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க 5 பேர் வந்து ஃப்ரீ ஹேண்ட் பண்ணது வந்து இப்போ கிடையாதுல்ல, அது ஏற்கனவே தீர்ப்புக்கு முன்பே தானே நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ புதுசாக அதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதில் கிளியராக இருக்குது வழக்கு இப்போ. அதனால் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருப்போம். அதில் கண்டிஷ்னல் பெயிலில் தான் அந்த 5 பேருமே வந்தாங்க. தாளாளர், செயலாளர், பிரின்ஸ்பல், அப்புறம் 2 டீச்சர்ஸ் உட்பட 5 பேரும் ஏதாவது தவறான செயல்களில் ஈடுபட்டால் ஜாமீன் ரத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கூட அவருக்கு நெருக்கமான ராஜசேகர் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறாருனா ஏதோ ஒரு தைரியம் அவருக்கு இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கிறாருல. அதில் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அமித்ஷா கூட அவருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக ரவிக்குமார் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து பிஜேபின்றது என்ன, அது ஒரு வன்முறை கட்சி தானே. எந்த இடத்துல பார்த்தாலும் வன்முறை செய்வதன் மூலமாக தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக மக்களிடத்தில் வந்து அறிமுகத்தை பெற்று அந்த அறிமுகத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுன்ற ஃபார்முலா தான் அவங்களது. எல்லா இடத்துலையும் வன்முறை அவர்களுக்கு வந்து கைவந்த கலை. வன்முறையை பற்றின எந்த வெட்கமும் அவர்களுக்கு இருக்காது, எந்த தயக்கமும் அவர்களுக்கு இருக்காது. அதனால் ரவிக்குமார் போன்ற நபர்களை ஆதரிப்பது என்பது அவர்களுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரண விஷயம். இப்போ பிஜேபியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற குற்றவாளிகளெல்லாம் கணக்கு எடுத்தால் முக்கால்வாசி பேர் பிஜேபியில் தான் இருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ குற்றவாளிகள் இருக்கிறாங்களே, நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்றத பற்றிலாம் அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. மக்கள் தான் அதை யோசிக்கணும். இனிமேல் இவ்வளோ கிரிமினல்ஸை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி மக்கள் நலனுக்கான கட்சியாக இருக்க முடியுன்றத யோசித்தாலே பல மாற்றங்கள் தமிழகத்தில் நிலவும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, இந்த பள்ளி நிர்வாகத்தின் இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது பெருசாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக மக்கள் சோர்ந்துட மாட்டாங்க. ஒரு முன்னணி பத்திரிகையாளர் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. காவல்துறையோட நடவடிக்கை போதுமானதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா மாவட்ட எஸ்பியாக இருக்கட்டும், ஆட்சியராக இருக்கட்டும், செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்தி விளக்கம் அளிக்கலை. அப்படிங்கிற சூழலில் இது போதுமான நடவடிக்கையாக இருக்குமா? போதுமான நடவடிக்கை இல்லை. 5 பேர் கைது செய்வது என்பது போதுமான நடவடிக்கை இல்லை. மீதி இருக்கக்கூடிய 15 பேரையும் கைது செய்யணும். அதே போல் இந்த தாக்குதலை தூண்டியவர்கள் யார், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த வகையில் நாம் வந்து நக்கீரனுக்கு நாம் உறுதியாக துணை நிற்போம். இதில் ஜூலை 17 ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. பள்ளி அடித்து சுக்குநூறாக்கப்பட்டது. அப்போவே நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு பின்னாடி வந்து பள்ளி நிர்வாகம் தான் இருக்குது, வேறு யாரும்லாம் இல்லை. ராஜசேகர் மோகனை கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் தெரியும். அப்பாவிகளாக பார்த்து பார்த்து கைது பண்ணிகிட்ருக்காங்க, சம்மந்தமே இல்லாதவங்க ஒன்று. இப்போ ராஜசேகரை இப்போ பிடிச்சிட்டாங்க, அவர்கிட்ட அந்த கோணத்துலேயே ஒரு விசாரணை நடத்தினா கரெக்டாக இருக்குமோ? நம்ம ஆரம்பத்துலேருந்து அது தானே சொல்கிறோம். ஏன்னா அந்த கொங்கு கல்யாண மண்டபத்தில் வந்து தங்க வைக்கப்பட்டிருந்த 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் பைக்கில் வந்து பைக்கை நிறுத்திட்டு உள்ளே போய் கலவரம் பண்ண வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டு விட்டு அப்பாவிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா
இப்போ இந்த தாக்குதல் நடத்தியவர்களை ஒருங்கிணைத்ததில் ராஜசேகருக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்றது. இப்போது 20 பேர் அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தினார் அப்படின்ற போது ரெண்டும் டேலி ஆகுதில்ல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கலவரம் நடத்தியவர்கள் மீது, தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் ரெண்டு பேருக்கு கூடி இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து விசாரித்தாலே ராஜசேகரை வந்து ஏற்கனவே நடத்தப்பட்ட அந்த கலவரத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு வெட்ட வெளிச்சமாயிடும். அதனால் அவர் வந்து அவர் கண்டிப்பாக அந்த வழக்கிலும் சேர்த்து அவரை விசாரிக்கணும். இதற்கு பின்னாடி ரவிக்குமார் இருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகத்தை கூட நீங்கள் எழுப்புறீங்க. ஆனால் அவர் மதுரையில் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, அவர் நிபந்தனை ஜாமீனில் தான் வந்திருக்கிறாரு. அவர் இந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா? அதாவது நேரடியாக சம்மந்தப்படணும்னு அவசியமே இல்லை. சினிமாவிலலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, பாஸ் ஒரு இடத்துல இருப்பார், வேலை ஒரு இடத்துல நடந்து கிங் மேக்கராக சில பேர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவரெல்லாம் நேரடியாக வந்து களத்தில் நிற்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. அவர் ஃபோனில் பேசினாலே முடிஞ்சு போகுது. அதனால் என்ன தான் இருந்தாலும் நடவடிக்கை வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து ஒரு 5 பேர் கைது செய்தது என்பது ஒரு தர ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். காவல்துறைக்கு அதில் வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டும் ஒரு பாராட்டு நம்ம சொல்லிடலாம். ரவிக்குமார் சாந்திக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கூட நிறைய பேர் வைக்கிறாங்க. நக்கிரன் பிரகாஷ் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணணும் மீண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கூட வந்திருக்கு. ஒரு வழக்கறிஞரா உங்களுடைய கருத்து என்ன? இந்த கோரிக்கை என்பது அது சந்தேகம் என்ன, பின்னணியில் அவங்க இருக்கலாம்ன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி கோரிக்கை வைக்கிறாங்க. போலீஸ் அதை விசாரிக்கும், கண்டிப்பாக விசாரிக்கும். ஏன்னா தூண்டி விட்டவர்கள் யார் என்பது விசாரிக்கின்ற போது அவர்களுடைய பெயர் வந்தால் நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்படலாம். அதை வந்து அந்த கோணத்தை வந்து தவிர்க்க தேவையில்லை. ஆனாலும் காவல்துறை வந்து இதில் உறுதியாக இருக்கும்னு, இந்த வழக்கிலையாவது உறுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ரொம்ப பெருசாக பரவறதுக்கு முன்னாடி இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் ஒரு அமைதி கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறது. இது நக்கிரன் பிரகாஷோடு நின்று விடுமா? ஏன்னா கடந்த வாரம் நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, சாவித்ரி கண்ணனை கைது பண்ணாங்க, அது சட்டத்துக்கு உட்பட்டு கைது பண்ணாங்க. இங்கே சட்டத்தை மீறி ஒரு பத்திரிகையாளரை தாக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் கடைசியில் தாக்கப்படுறது யாருன்னு பார்த்தா பத்திரிகையாளராக தான் இருக்கிறாங்க. இல்லை, சாவித்ரி கண்ணன் அவர்கள் வந்து காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்று அவர் விசாரிச்சுட்டு அனுப்பிட்டாங்க அவர் மேலே. ஆனால் கைதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் இந்த வழக்கில் வந்து காவல்துறை வந்து தங்களை தாக்காது, கை வைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ராஜசேகருடைய ஆட்கள் எல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் அப்படி முடிச்சு போட தேவையில்லை. பத்திரிக்கையாளர்களுக்கு இந்த பெரிய பயமெல்லாம் இருக்கணும்னு நான் அவசியம் வேணால் பத்திரிகைக்காரர்கள் வந்து ஊடகத்தினர் வந்து நேர்மையாக மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்ற முனைப்பு இருக்கும்போது இது போன்ற அச்சங்கள் எல்லாம் அவர்களை ஒன்றும் அசைக்காததில். நிச்சயமாக சார், சாந்தி ரவிக்குமாரை கூட விசாரிக்கணும் அப்படிங்கிறீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மோகன், ராஜசேகர், அப்புறம் மாலினி, ரவிக்குமாரோட தாயார், அவரோட தம்பி எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ பிஸி டைம்லேயும் கூட எங்களுக்காக நேர்காணல் தந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.